நாடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஆண்களை அழகுப்படுத்துறது, பொதுவாக வந்து பெண்கள் வந்து அவங்களை அழகுப்படுத்துறதுன்னு சொன்னால் அதை பற்றி யாருமே கதைக்கிறது இல்லை, அதுக்கு யாருமே விமர்சனங்கள் பண்ணுறது இல்லை. இதே நேரம் ஒரு ஆண்கள் வந்து தன்னை அழகுப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு டெம்போ டாப்பிக்காக பார்க்கப்படுது. அப்படி இல்லாமல் ஆண்கள் எப்படி அவங்களை அழகுப்படுத்தி கொள்ளலாம், எந்த மாதிரியான முறைகள் அவங்களுக்கு இருக்குது, அதுவும் அஃபோர்டபுளான குறைந்த விலையில் தங்களை அழகுப்படுத்தி கொடுறதுக்கு என்னென்ன மாதிரியான முறைகள் இருக்குதுன்றது பார்த்துட்டு இன்றைக்கு நான் அவங்களுக்கு எனக்கு பொருத்தமான ஹேர் கட், எனக்கு பொருத்தமான ஒரு பியார்ட் ஷேப்போட ஃபேஷியல் அண்ட் மாஸ்க்னு நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். வாங்க உள்ளுக்கு போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, இவர் தான் ஜக்கி. இந்த ரமீஸ் யூனிசெக்ஸ் சலூனில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இந்த சலூன் உங்களோட சலூன் அப்படியா? ஓ, இவர் இந்த சலூனில் தான். எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? எப்படி எவ்வளோ காலமாக அப்படின்னு எப்படின்ற பரம்பரை பரம்பரையாக செய்கிறீங்களா? இல்லை ஆ, அப்படி செய்கிறீங்க, எவ்வளோ காலமாக? சரி, இங்கே என்னென்ன மாதிரியான இது இதெல்லாம் செய்கிறீங்க? ஹேர் கட் பியர்ட் ஸ்டைல் தாண்டி எல்லாமே. ஓகே, இப்போ நான் வந்து உங்களோட கடையில் வந்து ஹேர் கட் பண்ணேன்னு சொன்னால் நான் பார்க்க பசங்க இருப்பேனா? ஓகே, இப்போ வந்து இவர் எங்களுக்கு வந்து ஃபேஷியல் அண்ட் ஹேர் கட் பியார்ட் ஸ்டைல் வந்து பண்ணிவிட போகிறாரு. எனக்கு பொருத்தமான ஒரு ஸ்டைல் வந்து நான் இவரோட ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் பேசி வச்சுட்டேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இவர் எனக்கு வந்து பியார்ட் ஸ்டைல் செஞ்சு காட்டுவார், ஹேர் கட் செஞ்சு காட்டுவார். அதே மாதிரி ஃபேஷியல் அண்ட் மாஸ்கினும் வந்து எங்களுக்கு வந்து போட்டு காட்டுவார். எப்படி போடுறாரு அப்படின்றத பார்க்கணும், பார்ப்போம். அண்ட் ஆல்ரெடி நான் வந்து வெளியே சொன்ன மாதிரி ஒரு ஆணை வந்து அழகுப்படுத்துறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இவர் வந்து எனக்கு வந்து செய்கிறத வச்சு நீங்களும் வந்து உங்களோட ஏரியாவில் உள்ள ஒரு இந்த சலூனுக்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த சலூன் வந்து மருதானையில் வந்து இருக்கிற ஒரு சலூன், ரமீஸ் யூனிசெக் சலூன். அங்கே தான் நான் வந்துக்கிறேன். நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து உங்களோட ஹேர் கட் பண்ணிவிட்டு பியார்ட் ஸ்டைல் பண்ணிவிட்டு ஃபேஷியல் போட்டுட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் ஜக்கி எனக்கு பண்ணி விட்டுக்கிறாரு. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து பியார்ட் ஸ்டைல். ஹேர், தாடி ரெண்டுமே வந்து நீங்கள் வெட்டுற டைமில் வந்து வெற்றவரோட கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அழகான ஸ்டைல்ஸ் எடுக்கலாம். இப்போ என்ன தாடி வந்து ரஃப், அதே நேரம் நல்ல அடர்த்தியானது அப்படின்றதுனால பாக்ஸ் ஷேப்பில் வைக்கிறதுக்கு ஜக்கி வந்து பிளான் பண்ணிக்கிறாரு. எப்படி தாடியை வெட்ட போகிறாருன்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம், வாங்க. ஸ்டைல் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னே அடர்த்தியாக ஒரு மாதிரியாக இருந்தது, இப்போ ஜக்கி வந்து அவரோட கைகளால் இவ்வளோ அழகாக ஆக்கி வச்சுக்கிறாரு தாடியை. இந்த மாதிரி நீங்களும் வந்து தாடியை வந்து ட்ரிம் பண்ணலாம், ஷேப் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற ஸ்டைல் எதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேஸ்டு ஸ்கின் கலராக இருக்கலாம், ஸ்கின் ஷேப்பாக இருக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பியார்ட் ஷேப்பை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ஷேப் ட்ரை பண்ணிக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கட்டாயம். ஓகே, இப்போ இந்த க்ளீன் அப் அண்ட் ஃபேஷியல் மாஸ்க் இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்ன மாதிரி க்ளீன் அப் வந்து நார்மலாக பசங்க போடுறது, அதாவது முடி வெட்டி ஹேர் கட் பண்ண உடனே க்ளீன் அப் போட்டால் முடிவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
ஒரு 1 வீக் மாதிரி முகம் கொஞ்சம் நல்லா கிளியராகவே தெரியும், பிரைட்னஸ்ஸாக, ஒயில் இல்லாமல் அப்படி. ஃபேஷியல் வந்து அது வந்து வேறு, அது வந்து ஃபங்க்ஷன் இது போகும்போது போடுவாங்க, அது வந்து ஹார்டாக கொஞ்சம் பிரைட்னராக காட்டும். அது வந்து ஃபங்க்ஷன் அதுக்கு நார்மலாக போடுவாங்க. கிளீன் அப்ன்றது வந்து நார்மலாக பசங்க போடுறது தான், முடிவெட்டு ஹேர் கட் பண்ணிட்டு அது போட்டோம்னா கொஞ்சம் பிரைட்னஸ்ஸாக தெளிவாக இருக்கும் முகம் நல்லா. ஓ, அந்த டயர்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிரைட்னஸ்ஸாக இருக்கும். ஜக்கி வந்து இப்போ எனக்கு ஃபேஸுக்கு வந்து கிளீன் அப் அண்ட் அதோட மாஸ்க் வந்து போட்டு காட்ட போகிறாரு. எப்படி போடுறாருன்னு சொல்லி பார்ப்போம், வாங்க. இப்போ 15 மினிட்ஸுக்கு மேலே ஆகிருச்சு. இப்போ இந்த மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. தலைமுடி வெட்டி, தாடி கட் பண்ணி, மாஸ்க் போட்டு, க்ளீன் அப் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சாச்சு. இது எல்லாமே ஒரு எஃபோர்டபிள் ப்ரைஸஸில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சலூன்ஸ்லேயே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது ஒரு டெபோவாக நினைக்காமல் உங்களுக்கு உங்களை க்ரூம் பண்ணிக்கிறதுக்கான ஆசை இருந்தால், உங்களுக்கு உங்களை க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால், கண்டிப்பாக உங்களுக்கு அருகிலுள்ள ஒரு சலூன் போய் இந்த மாதிரி க்ளீன் அப், மாஸ்க் அண்ட் ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. பெண்கள் மட்டும்தான் உங்களை அவங்கள வந்து க்ரூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த கட்டாயமும் இல்லை. ஆண்களும் உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபேஷியல் பண்ணலாம், க்ளீன் அப் பண்ணலாம், அதில் எந்த தவறுமே இல்லை. இப்போ நான் பண்ணிக்கிறது ஜக்கி எனக்கு பண்ணிவிட்டார். எல்லாமே இது எல்லாமே எஃபோர்டபிள் ப்ரைஸஸ்க்கு இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன ப்ரைஸஸ்க்கில் பக்கத்தில் எல்லாம் ஈஸியாக செஞ்சிடக்கூடிய மாதிரி குறைஞ்ச நேரத்தில். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கேயாவது ஈவெண்ட்ஸ் போகிறீங்கண்டா, ஏதாவது வெட்டிங்ஸ் போகிறீங்கண்டா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதோட எங்களோட நாடியில் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையவே இருக்குது. அண்ட் இது ஃப்யூச்சர்லேயும் வந்து நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.